ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பதிவு இன்னைக்கு எதை பற்றி அப்படின்னாக்கா, டர்னர்ஸ் சின்ட்ரோம், குரோமோசோமல் டிஸார்டரில் லாஸ்ட் டாபிக் டர்னர்ஸ் சின்ட்ரோம். டர்னர்ஸ் சின்ட்ரோம் இது வந்துட்டு ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் ஒன் எக்ஸ் குரோமோசோம் இன் ஃபீமேல். ஒரு பெண் அப்படின்னாக்கா அதில் மொத்தமாக உங்களுக்கு தெரியும் 23 ஹேப்ளாய்ட் செல்ல, இதே டிப்ளாய்டாக இருந்தால் 46 குரோமோசோம் இருக்கும், சரிங்களா? அதில் ஒரு குரோமோசோம், இந்த லாஸ்ட் ரெண்டு குரோமோசோம் வந்து செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் எக்ஸ் எக்ஸ் இருந்துச்சுன்னா ஃபீமேல், எக்ஸ் ஒய் இருந்துச்சுன்னா மேல். அதில் 23வது குரோமோசோமோட பேரில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் இல்லாமல் ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த டிசீஸ் பேர் தான் டர்னர் சின்ட்ரோம். இந்த டர்னர் சின்ட்ரோம் அஃபெக்ட் ஆன ஒரு ஃபீமேல் வந்துட்டு எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா, தே ஆர் ஸ்டெரைல். ஸ்டெரைல் அப்படின்னா அவங்களுக்கு ரீப்ரொடியூசிங் கேப்பபிலிட்டி வந்துட்டு இருக்காது. ஏன்னா அந்த ஓவரி அப்படின்ற அந்த உறுப்பு இருக்கு இல்லைங்களா, பிரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், அது வந்துட்டு ப்ராப்பராக டெவலப் ஆகிருக்காது. இது டெவலப் ஆகலைன்னா என்னாகும், வேறு அதை அதிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஹார்மோன்ஸு ப்ராப்பராக ப்ரொடியூஸ் ஆகிருக்காது. அப்புறம் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பிரஸ்ட் ஃபார்மேஷன், ஹிப் டெவலப்மெண்ட், ஸோ ஃபீமேல் கேரக்டர்ஸு இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு பார்க்க முடியாது. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா, ரொம்ப குட்டையாக, ஷார்ட் ஸ்டாட்யூர் அண்ட் அண்டர் டெவலப்மெண்ட் ஃபெமைன் கேரக்டர்ஸ், ஃபெமைன் கேரக்டர்ஸ் வந்துட்டு இல்லாத மாதிரியே இருப்பாங்க. ஸோ இதோட இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸோட சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.